Welcome to another video from Civil Engineering Simple Tamil. In this video, we will talk about FE500D, FE550D, FE500, TMT bars. These are very technical terms. We will talk about steel bar. So, we will talk about the steel bar. So, this video is very useful. TMT bar is very useful. We will use the TMT bar. We will use the control bar. ஒரு ஹையர் குவாலிட்டி டிஎம்டி பார் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத தெளிவா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ முழுதுமா பாருங்க சோ இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்றது முருகப்பா குரூப்ஸோட டிஐ மேஷோ டிஎம்டி பார் 550D இதோட டீடைல் இந்த வீடியோட கடைசில பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் So, we have tiles in the Marina or Silla Portal Mulama, and we have a Alaka Adigari Chrome. But other way, Romboram came on the wheat or structure. The structure on the Pathina number, Manizan or Odom like Yepi Yelumbugal on the Motta Udalame Tanginikido and the Loka, a structure of Dingar, Rombo important on a Yurukum or a building. And the building or a structure on the Mukiamana or Mula Karnama in the Tanginikigar in the TMT bars. So, in the TMT bars on the end, there are compromised Panama, as the Tavian quality, a Karatana or Wangi and a Vitikapodum. முதல்ல டிஎம்டி பாரோட முழு விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா தெர்மோ மெக்கானிக்கல் ட்ரீட்மென்ட் அப்படிங்கறது அர்த்தம் அதாவது நீங்க வாங்கக்கூடிய ஒரு ஒரு டிஎம்டி பாரும் தெர்மோ மெக்கானிக்கல் ட்ரீட்மென்ட் ராட் அப்படினு சொல்றாங்க சோ இந்த டிஎம்டி பார்ல வந்து பாத்தீங்கன்னா FE500 FE500D FE550 FE550D FE600 இந்த மாதிரி நிறைய வகையான கம்பிகள் அப்படிங்கறது அவேலபிளா இருக்கு இதுல FE அப்படிங்கறது அயன் அதாவது இரும்போட கெமிக்கல் வாய்ப்பாடு அப்படிங்கறத நாம வந்து அயன் அப்படினு சொல்றோம் சோ அத வந்து FE நாம பயன்படுத்திட்டு இருக்கோம் 500 அப்படிங்கறது அந்த கம்பியோட yield stress நியூட்டன் பர் mm ஸ்கொயர் அப்படிங்கற அளவால அளிக்கிறோம் அதோட yield stress தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த FE500 னு சொல்றாங்க அதே FE500D ல இருந்து D அப்படினா என்ன கேட்டிங்கன்னா D for ductility அதோட வளையும் தன்மை அதிகமா உள்ள பார்லாம் வந்து பாத்தீங்கன்னா ductility அப்படிங்கற வேரியன்ட்ல கொண்டு வராங்க சோ இப்படி தான் நம்ம ஒரு TMT பார் பார்த்தேனே ஈஸியா கண்டுபிடிச்சுக்க முடியும் என்ன TMT பார் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கறது என்ன தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய இந்த TMT பார் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கறது சோ முதல்ல TMT பாரை நம்ம வீட்டுக்கு எந்தெந்த இடங்கள்ல பயன்படுத்துறோம் அப்படினு கேட்டிங்கனா ஃபர்ஸ்ட் வந்து ஃபூட்டிங்ல இருந்து ஒரு TMT பார் அப்படிங்கறது ஆரம்பிக்குது ஃபூட்டிங் அதுக்கு மேல இருக்க பிளின் பீம் பெல்ட் பீம் இது மாதிரி போட்டு காலம் மேல ரூஃப் பீம் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கனா முழுக்க முழுக்க நம்ம TMT பார் அப்படிங்கறத பயன்படுத்துறோம் இந்த TMT பார் பயன்படுத்தறதனால தான் மொத்த பில்டிங்கோட லோடுமே வந்து பாத்தீங்கன்னா எர்த் சர்ஃபேஸ்க்கு ஈஸியா பாஸ் அவுட் ஆகுது சோ இந்த வகையில இந்த TMT பாரோட தரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய தரம் நிறைய வலிமையா இருக்கிறது ரொம்ப முக்கியம் இத தெளிவா சொல்லணும் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங்ல ரெண்டு வகையான ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன் ஒரு ஸ்லாப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேல வந்து கம்ப்ரஷனும் கீழே வந்து பாத்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் இந்த ரெண்டும் தான் ஆக்ட் ஆகும் சோ இது ஆக்ட் ஆகிறதுனால தான் ஒரு பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆகுது உடையுது அப்படிங்கிறது சொல்லலாம் இன்னும் தெளிவா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன் அப்படிங்கிறது அழுத்தும் தன்மை ஸோ அழுத்துறதுனால மேல இருந்து ஒரு பிரேக்கேஜ் வந்து ஒரு யூ மாதிரியான ஒரு ஷேப்ல வந்து பிரேக் ஆகுது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் அதாவது விரிவடையும் ஸோ இழுவிசை மூலமாக கீழே வந்து உடஞ்சி மேல இருக்க ஸ்லாப் வந்து உடஞ்சி கீழே விழுது ஸோ இந்த மாதிரியான ரெண்டு விஷயத்தையும் தாங்கக்கூடிய ஒரு நல்ல TMT பார் போட்டால் தான் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முடியும் ஸோ நம்ம வாங்கக்கூடிய ஒரு TMT பார்ல அதிகமான டென்சைல் ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்லாப் உடையாம அந்த ஸ்ட்ரக்சர் உடையாம லாங் லாஸ்டிக்காக பாதுகாக்க முடியும் ஸோ FE500 வந்து பார்த்தீங்கன்னா 545 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் அளவுக்கு டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கு ஸோ அதிகமான டென்சைல் ஸ்ட்ரென்த் தான் தாங்கக்கூடியது FE500 இருக்கும் அதை விட அதிகமான டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா FE500D அது வந்து பார்த்தீங்கன்னா 565 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் பதிலாக மெகா பாஸ்கல் அப்படிங்கிற அளவையும் நம்ம பயன்படுத்தலாம் FE500Dக்கும் FE550Dக்கும் உள்ள டென்சைல் ஸ்ட்ரென்த்தோட வித்தியாசங்கள் என்னன்னு பார்க்கலாம் FE500Dயோட டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 565 நியூட்டன் பர் எம்எம் ஒரு எம்எம் ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா 565 நியூட்டன் அளவுக்கு இழுவிசையை தாங்கக்கூடிய கம்பிகள் தான் உருவாக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா FE500D ஸோ FE550Dயை பொறுத்த வரைக்கும் 600 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் அதாவது ஒரு எம்எம் ஸ்கொயர் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 600 நியூட்டன் அளவுக்கு இழுவிசையை தாங்கக்கூடிய கம்பிகளை உருவாக்குறது தான் FE550Dன்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும் நம்ம வீட்டுக்கே எந்த அளவுக்கு குவாலிட்டியான ராட் போடணும் அப்படிங்கிறது ஸோ 600 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் அளவுக்கு இழுவிசை தாங்கக்கூடிய கம்பி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து FE550D அப்படிங்கிற ராடை நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ டி அப்படிங்கிறதுக்கான ஒரு மீனிங்கும் நிறைய கேட்டிருந்தீங்க டி ஃபார் டக்டைலிட்டி அதாவது அதோட வளையும் தன்மை அதிகமாக உள்ள ராட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டக்டைலிட்டி அதிகமாக உள்ள ராட் அப்படின்ட்டு இந்த வேரியண்ட்ல கொடுத்துருக்காங்க ஸோ FE500D FE550D எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா FE500 FE550 விட அதிகமான வளையும் திறன் இருக்கும் அதோட கார்பனோட அளவு அதிகமாக இருக்கும் ஸோ பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபரோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 550 விட 550Dல கம்மியாக இருக்கும் கார்பனோட அளவு அதிகமாக இருக்கும் ஸோ இந்த முறையில் உருவாக்குறது தான் இந்த மாதிரியான 550Dன்னு சொல்கிறாங்க 550Dயோட வலிமை திறன் வளையும் தன்மை எலாங்கேசன் ப்ராப்பர்ட்டி ஈல்டு ஸ்ட்ரெஸ் டென்சியல் ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ அதிகமான வீடுகளில் இந்த 550D அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட கன்சல்ட் தகுந்த மாதிரி பயன்படுத்துங்க ஸோ வீட்டுக்கு எந்த இடத்துல என்ன அளவுள்ள TMT பார் போடணும் அப்படிங்கிறத தெளிவாக இருந்துக்கணும் அதிகமான TMT பாரும் போடக்கூடாது கம்மியான TMT பாரும் போடக்கூடாது
எந்த இடத்துல எந்த அளவுக்கு ஸ்பேன் இருக்கு, எந்த அளவில் எங்கே கிராக் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் ஒன்று போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன டிஎம்டி பார் எந்த அளவில் வாங்கணும், எப்படி அதை வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு டிஎம்டி பார் வாங்கணும் பயன்படுத்தணும். ஸோ உங்களுக்கு நிறைய ஒரு க்வெஸ்சன் இருக்கும், இந்த ஸ்பைரல் பார் வந்து எதுக்காக பயன்படுத்துறாங்க? ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் பார் பயன்படுத்த மாட்டாங்களே, ஏன்னா நம்ம பழைய காலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளைனான ஒரு கம்பி தான் இருக்கும், 6mm வந்துட்டு இருக்குமே. ஸோ இப்போ ஏன் வந்து இந்த மாதிரி ஸ்பைரல் பார் பயன்படுத்துறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைரல் பார் இருக்கிறதுனால காங்கிரீட்டோட பிணைப்புத்தன்மை அதிகமாகுது. ஸோ ஒரு கம்பி நம்ம போடுறோம், ஒரு ரூஃபுக்கு ஒரு ராடு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காங்கிரீட்டோட இணையும் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக பிரேக்கேஜ்லேருந்து காப்பாற்றுது. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான பிணைப்பு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்பைரல் கம்பிகள் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு டிஎம்டி பார் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு என்ன டிஎம்டி பார் போடுறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். ஸோ நல்ல டிஎம்டி பார் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்த முடியும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஐ மேட்சோட 550D டிஎம்டி பார்ஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். டிஐ மேட்சோ கன்சிஸ்டன்டான குவாலிட்டியை த்ரூ அவுட் பார்லையும் கொடுக்குறாங்க. எஃப்இ 500 கம்பேர் பண்ணும்போது ஸோ டிஐ மேட்சோ 550D நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 12-15% அதிகமான வலிமை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ டிஐ மேட்சோ 550D நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஏரியா ஆஃப் ஸ்டீல் வந்து அதிகமாகிறதுனால நீங்கள் உங்களோட ஸ்டீல் தேவையில் வந்து பார்த்தீங்கன்னா 7.5-12% குறைக்க முடியும். டிஐ மேட்சோ 550D யூனிக்கான ரிக் வடிவமைப்பு இருக்கிறதுனால காங்கிரீட்டோட பிணையும் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பிகளை கம்பேர் பண்ணும்போது 20% அதிகமாக இருக்கு. ஸோ அதிகமான வலிமை கொடுக்கும் வகையில் இருக்கு. ஸோ டிஐ மேட்சோட ஒரு கட்டுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் ஸ்கேன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனில் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த ஒரு கட்டும் எப்படி உருவாக்கப்பட்டது, அதோட ஈல்டு ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கு, டென்சைல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி முழு விளக்கமும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நீங்கள் ஒரு கட்டுக்கும் என்ன குவாலிட்டியான டிஎம்டி பார் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்து உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ உங்களுக்கு டிஐ மேட்சோட 550D ஸ்டீல்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு நல்ல டிஎம்டி பார் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அகேன் சொல்கிறேன். பாய்.